நம்ம ஊருக்கார ஹோட்டலு பா, இங்க இருந்து ஆரம்பிச்ச வண்டிதான். இந்த ஹோட்டல் ஓனர் யார்? நான் தாங்க. பேர் என்ன? மாயாண்டி. மருதன் போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா? ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன், ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்? நானா? இன்கம். இரியா இரியா இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டை. இந்த பார்வையா இருக்கு. என்ன கிளம்பிட்டா? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பாக்குற? இல்ல, நான் நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடுறேன். முடியாது, பாரு ரொம்ப அக்கடியா இருக்கு. நாளைக்கு வரப்பு வாக்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி. காலையில 50 லிட்டருக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுறா, யாரு காப்பாத்த வரமாட்டான். எங்க பாரு, சாப்பிடுறா, சாப்பிடு சாப்பிடு. போதுமாடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க. அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆற்றுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பு. ஆமா, உப்பு. ஏதா இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல மட்டும் ஆட சொல்லாமல? தேவையில்லாம ஆட்டு உரம் மட்டும் ஆட்ட வரீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடைய அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏப்பா, இவன நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொல்லிக்க, இவனை உடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி,
நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா ரெண்டு தோசை. ஏமா எந்த ஊருமா? சூளூர் பேட்டை. சூளூர் பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சு. ஏமா கூட வச்சுக்கிறாமா? செருப்பு இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கு ஏன் தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இத ஒண்ணும் குறைச்சல பாத்து போ. ஏ சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கிட்டாங்க. அப்படி ஆமா, ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யானைகளுக்குதான் இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிறீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. நீ அப்படி வரையா? எப்படி வரவே அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா பெருவா போங்கய்யா. சார் எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் ஊத்து. சாம்பார் பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுலா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாரா? என்ன நடக்குது அங்க? என்ன அருவம் மூலமா இருந்துகிட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு? ஆமா இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ? இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாசு. இங்க வச்சுங்க விலாசா. அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ என்னது பேப்பசில தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு? ஒன்றரை கூட இருக்கிறது ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துக்கிட்டு கால் இட்லி அரங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? எந்திர மலை, சரி எந்திர மலை, சரி எதிர்ப்போம். போலியா போட முடியா? வெளியவோம். இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. போராளி, ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு 2 ரூபா வாங்கிக்க. ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபா அபராதம். 2000 ரூபா அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க? வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபா பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 ஓம் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை இங்க இருக்க, அங்க இருந்து வந்துட்டேன். ஒரே ஒரு மெதுவடை தின்னு இருக்கான். ஒரு 1.5 ரூபா பக்கிட்ட. மெதுவடையா தின்ன? ஆமாவோட சாப்பிட்டு கூடாது. சில்லறை எடு. காசு தானே, இது எடுக்கிறேன். புள்ள பில்லு கொடுக்காம ஓடுறான், புடிங்கடா. எது ஓடிட்டானா? ஐயா ஐயா, ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்துக்கு ஓடுறாயா? எல்லாருமா போய் பிடிங்கயா, போங்க வேமா போங்கயா.
போகையா போய் பிடிக்க, போய் பிடிக்கையா, போகையா பிடிக்கையா, பிடிக்க பிடிக்கையா. நீ என்ன தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கான்? நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ? என்ன இருக்காதோன்னு என்னையே கேக்குற? பாவி, உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய், உன் பழைய பாக்கி 12000த்தோட இந்த 3000 கணக்கை ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற.